பரதன் சத்ருகன் இல்லையா, தாய்மார்கள் மூன்று பேர் பிறந்தது பிள்ளைகள் நான் நான்கு பேர் இல்லையா, அப்படி பிறந்திருந்த போதிலும் பிறப்பிற்கும் வளர்ப்பிற்கும் ஒரு ரகசியம் உண்டு ஒவ்வொருவருக்கும். அதை போன்று நான் எப்படி பிறந்திருந்த போதிலும் நான் யாரை மணந்திருக்கிறேன், என்னுடைய கற்புக்கரசியினுடைய மனைவியாகிய சீதாவை நான் மணந்திருக்கிறேன் இல்லையா. இது உலகம் அறிந்த விஷயம். அப்படி உலகம் அறிந்த விஷயமாக இருந்த போதிலும் எனக்கு முற்பிறவி இல்லை இல்லையா, முற்பிறவியிலே மூன்று யுகத்திலே நான் யாராக பிறந்தி, மகாவிஷ்ணுவாக நான் அவதரித்தேன் இல்லையா. முதல் யுகமாகிய கிரேதா யுகத்தில் நான் பிறந்தது, நான் வைகுந்த வாசனாக ஆண்டவர் என்று அகில புவனம் என்று சொல்லக்கூடிய உலகமே என்னை கோவிந்தா என்ற குலோசியோடு வணங்கியது. அப்படி இருக்கும் சமயத்தில் தான் நாரத மகரிஷியானவர் எனக்கு சாபம் கொடுத்தார் இல்லையா. எதற்காக சாபம் கொடுத்தார், என்ன காரணத்திற்காக சாபம் கொடுத்தார், அதாவது ஆண்டவாக உன்னை உலகத்தில் யாராக இருந்தாலும் ஆண்டவ என்று அழைத்தாலும் நான் ஒருவனே உன்னை நாராயணா நாராயணா என்று சொல்லி வணங்கி வந்தேனே, அப்படி நாராயணா என்று சொல்லக்கூடிய எனக்கு செய்தது துரோகம் செய்துவிட்டாய், என்ன காரணம், எதற்காக எனக்கு துரோகம் செய்தாய், என்னுடைய மனைவியை நீ களவாடி சென்று விட்டாய் இல்லையா. நாரதன் கல்யாணம் அது ஒரு ரகசியம் இருக்கிறது, நாரதனுக்கே திருமணம் இல்லை என்ற ஒரு உறவும் இருக்கிறது இல்லையா. அப்படி இருக்கும் போது அவருடைய மனைவி யார், என்ன காரணத்திற்காக அவருடைய மனைவியை நான் களவாடி சென்று திருமணம் செய்திருப்பேன் இல்லையா. அப்படி இருக்கும் போது அதனுடைய விளக்கம் இல்லையா, அப்படி நான் மகாவிஷ்ணுவாக இருக்கிறது எண்ணத்தில் பார்த்தவுடனே நாரதன் தவம் இருக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தது நாரதனுக்கு. எதற்காக, உலகத்தில் எத்தனையோ மகரிஷிகள் எல்லாம் உயர்ந்த சனத்தில் இருக்கிறார்கள், வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கௌதமர் போன்ற ரிஷிகளை விட மேன்மையான இடத்தில் நாம் இருக்க வேண்டும், அதற்காக தவம் இருக்க வேண்டும். யாரை கோரி தவம் இருந்தார், சிவபெருமானை கோரி தவம் இருந்தார் இல்லையா. அப்படி சிவபெருமானை கோரி தவம் இருக்கும் சமயத்தில் பார்த்தவுடனே சிவபெருமான் எங்கு தவம் இருந்தாரோ அதே வனத்தில் நாரதனும் தவம் இருந்தார், தபோவனம், சிவபெருமான் தவம் இருந்த வனம் தபோவனம், அதே வனத்தில் சிவனை கூறிய தவம் இருந்தார், கடும் தவத்தில் இருந்தார். இந்த தவத்தில் உலகமே அந்த தவத்தை அழிக்க நினைத்தார்கள், யார் யார் நினைத்தார்கள், அதாவது சூரிய பகவானும் வந்தார், அக்னி தேவனும் வந்தார், வாயு பகவானும் வந்தார், இந்திர தேவனும் வந்தார், யாராலையும் நாரதனுடைய தவத்தை அழிக்கவும் முடியவில்லை கலைக்கவும் முடியவில்லை. அப்படி இருக்கும் போது ஞான திருஷ்டியிலே அதிக அதீத பலத்துடன் இல்லையா தவபலத்துடன் இருந்தார், அதனை மெச்சி சிவபெருமான் நேரடியாக காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே நாரதனுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் சொல்லுகிறார், உலகத்தில் என்னை போன்ற அழகு யாருக்குமே இருக்கக்கூடாது இல்லையா, என்னை போன்ற ஞானம் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது, அத்தன்மையான அதீத வரம் எனக்கு வேண்டும், என்னை பார்த்தால் தேவர்களே எழுந்து மரியாதை கொடுக்க வேண்டும், இத்தன்மையான வரம் வேண்டும் என்று நாரதன் கேட்டாராம். அப்படி கேட்கும் போது அவ்வாறு வரமளித்து சென்று விட்டார் கைலைக்கு யாரு சிவபெருமான். அப்படி செல்லும் போது வாங்கிய வரம் பலிக்கிறதை என்பதை பார்க்கணும், முதலில் வரம் கொடுத்தவர் தன்னை மதிக்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக நேரடியாக எங்கு சென்றார், கைலை மலைக்கு சென்றாராம் நாரதன் மகரிஷி. அப்படி செல்லும் போது சிவபெருமானை எழுந்து வரவேற்றார், யாரும் நாரதனை, நாரத மகரிஷியை வாருங்கள் என்று ஆசனம் எடுத்து எழும் போது நாரதனுக்கு கர்வம் மேலோங்கியது. சிவபெருமான் மும்மூர்த்தி தேவர்களே ஒருவர் இல்லையா, அவ்வாறு இருக்கக்கூடிய அவரை தன்னை பார்த்த மரியாதை நிமித்தத்தோடு எழுந்து நிற்கிறார் என்று கர்வம் அவருக்கு வந்தது. அப்படி வருகின்ற சமயத்தில் பார்த்தவுடனே ஆகட்டும், அடுத்து எங்கு போக வேண்டும், வைகுந்த போக வேண்டும், மகாவிஷ்ணு தன்னை மதிக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கு சென்றாரா. அப்படி செல்லக்கூடிய தருணத்தில் பார்த்தவுடனே வருகின்ற வழியில பல நந்தவனங்களை கடந்து வந்தார், யாரு நாரதன். அப்படி வரும்போது சீலோனிதி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருக்கக்கூடிய அரண்மனை, அந்த அரண்மனைக்கு உகந்த சொந்த தோட்டம் தான் அந்த நந்தவனம். நந்தவனத்தில் சிரிப்பொலி கேட்டதா, உயிலை போன்ற ஒரு குரலோசை, யாருடையது இருக்கும் என்று பார்த்த உடனே அங்கே சீலோனிதி என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய மகள் சிறிமதி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் தாதி பெண்களோடு கோழிகளோடு மலர்வழித்துக் கொண்டிருந்தாளாம். அப்படி பார்த்த உடனே அவளை பார்த்த உடனே நாரதனுக்கு ஆசை வந்து விட்டது, அவளை மணக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. நாரதனை கண்ட உடனே அந்த பெண்ணானவள் அரண்மனை சென்று விட்டார். அரண்மனை நோக்கி நாரதனும் போகின்றார். போகும் போது மன்னன் வருகிறாரே என்று சீலானிதி மன்னன் வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்தார். அமர வைத்ததும்
ஒரு வார்த்தை கேட்டார். ஆனால் மகரிஷியே, என்னுடைய மகள் சிறுமதியானவள் திருமண வயதில் இருக்கின்றார், அவளுக்கு எத்தன்மையான கணவன் அமைவான் என்பதை கையை பிடித்து பாருங்கள் என்று சொல்லியவுடனே நாரதனுக்கு ஆனந்த சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. அந்த பெண்ணுடைய கையை நாம் பிடிக்கிறோமே, அவ்வளவு பேரழகி, அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்ற தோடு இருக்கும் போது கையை பிடிக்கக்கூடிய தன்மை தனக்கு கொடுத்து விட்டார் என்று பேராசையோடு கையை பிடித்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இவனை இவனுக்கு வரக்கூடிய கணவனை போல அறிவாளி யாருமே கிடையாது, அத்தானமையானவன் மகளுக்கு மனநலனாக வருவான் என்று சொன்னார். அப்படி சொல்லிய உடனே அது மட்டும் கிடையாது, அனைவர்களுக்கும் நிறுவத்தி எழுதி அனுப்பு, தேவர்கள் அனைவர்களும் வரட்டும், அங்கே வந்து சூழ்ந்தால் அவனுக்கு உன்னுடைய மகள் மாலையிட வேண்டும் என்று சொல்லி சென்றார். சொல்லிய உடனே அடுத்தவன் வரக்கூடிய இடம் எங்கே? வைகுந்தம் வருகின்றார். அப்படி வைகுந்தம் வந்தவுடனே ஆண்டவராக எம்பெருமான் சாட்சாரி மகாவிஷ்ணுவை எழுந்து வரவேற்றார் இல்லையா. அப்படி வரவேற்ற உடனே இன்னும் கர்வம் மேலோங்கியது. ஆண்டவரே எழுந்து வரவேற்கிறார் என்றால் ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, அகிலக்கூடிய பிரம்மாண்ட நாயகரும் அவரே, அவரை அன்றி இந்த உலகத்தில் ஒரு அனுமை அசையாது, அவரே தன்னை பார்த்து மரியாதை கொடுக்கிறார் என்றால் தம்முடைய நிலை எங்கிருக்கிறது என்று அவருடைய எண்ணத்தில் தோன்றியது. உடனே ஆசனத்தில் அருகே மறவைத்த உடனே நாரதர் கேட்கின்றார், அண்டவாக உங்களுடைய ஆடை ஆபரணம் எல்லாம் எனக்கு வேண்டும், அதை கொடுங்கள். அதுவும் தவிர அரிய விட நான் அழகா இருக்கணும் இல்லையா, சிறீமதி என்று சொல்லக்கூடிய பெண்ணை நான் மணக்கணும், சீனாநிதி என்று சொல்லக்கூடிய மன்னன் நிறுவம் கொண்டு வந்திருக்கிறார், அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார், அந்த நிறுவம் தங்களுக்கும் வந்திருக்குமே என்று சொல்லிய உடனே மகாவிஷ்ணு ஆமா என்று சொல்லுகிறார். உடனே அங்கு நீங்கள் வர வேண்டும், அப்படி வர வேண்டுமானால் உனக்கு அந்த பெண் மாலை இடக்கூடாது, உங்களை விட நான் அழகா இருக்கணும், அதனால் அரிய விட நான் அழகா இருக்கணும் என்று சொல்லிய உடனே மகாவிஷ்ணுவானவர் புன் சிரிப்பு சிரிக்கிறார். அவர் என்ன கேட்கின்றார் என்பது அவருக்கு தெரியும். சரி ஆகட்டும் என்று எல்லோரும் ஒன்று கூடினார்கள். நான் மகாவிஷ்ணு வந்து ஒரு இடத்தில் அமர்கின்றார், நாரதன் அதுக்கு முன்பே அமர்ந்திருக்கின்றார். அந்த பெண்ணான சிறுமதியானவள் மாலை ஏந்தி கொண்டு வருகிறாள். அப்படி வருகிற போது நாரதன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார், நான் தானே அழகா இருக்கிறோம், யாரை விட அழகா இருக்கிறோம், அரிய விட அழகா இருக்கிறோம், அரி நமக்கு பின்னே அமர்ந்திருக்கிறார், தனக்கு தான் இந்த பெண் அருள் மாலை சூடுவாள் என்று ஆனந்த சந்தோஷத்துடன் அமர்ந்திருப்பவனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த பெண்ணானவள் நாரதனை தாண்டி போகின்றார். அப்படி பின்னே பார்க்கும் போது அந்த பெண்ணானவள் மகாவிஷ்ணுவிற்கு மாலை இட்டாள். அப்பதான் நாரதனுக்கு கோபம் வந்தது. மாலை அணிந்த உடனே நாரதன் எழுந்து கேட்கின்றார், ஆண்டவா இது என்ன கொடுமையாக இருக்கிறது, உங்களை விட நான் அழகு, அரிதானே நீங்கள், அறிவிட அழகா இருக்கிறா, இந்த பின்னல் எனக்கு மாலை சூடவில்லையே என்று கர்ஜித்த உடனே அங்கு இருந்த காவலர்கள் மெய்க்காவலர்கள் ஜெயன் விஜயன் இருவர்களும் நாரதன் அழைத்து சென்று அரண்மை இருக்கக்கூடிய நிறுத்த கண்ணாடி முன்பதாக நிறுத்தினார்கள். அப்பதான் அவனுக்கு கோபமே வந்தது. அவன் எப்படி இருக்கிறான், குரங்கை போன்று இருக்கின்றான் இல்லையா. பார்த்தவுடனே ஒடோடி மறுபடியும் ஆண்டவரிடம் வந்து கேட்டான், ஆண்டவா அரிய விட அழகா இருக்க வேண்டும் என்றுதான் நான் வரஞ்சேட்டி, என்னை குறைங்க படித்து விட்டா இது நியாயமா என்று கேட்டவுடனே நாரதா எனக்கோ 1008 திருநாம் உண்டு, அதில் வேற ஏதாவது பெயரை சொல்லி அழகை கேட்டிருக்கலாம் இல்லையா, அரி என்ற பெயரை ஏன் கேட்ட, அரி என்றால் குரங்கு என்ற ஒரு பொருள் உண்டு, அதனால நீ குரங்க மாதிரி இருக்கணும் கேட்டாலும் அப்படியே வரமளித்தேன், இது என்னுடைய தவறு ஒன்றும் இல்லையே என்று சொல்லிய உடனே அவன் கோபப்பட்டான். எப்பொழுது என்னுடைய மனைவியை நீ திருமணம் முடித்தாயோ அடுத்த பிறவியில் என்ன குரங்க படிச்சுக்க இல்லையா, உன்னுடைய மனைவியை நீ பிரிந்து 14 வருடம் காடகத்தில் அலைந்து என்னை போன்று குரங்கினுடைய உதவியை கொண்டு உன்னுடைய மனைவியை தேடி கண்டுபிடிப்பாய், பிடி சாபம் என்று நாரதனுக்கு முதலிடத்தில் சாபம் கொடுத்தார். அதன் வாயிலாக அது எனக்கு பழித்திருக்கு இல்லையா, அப்படி நான் பிறந்து ராமனாக நான் பிறந்தேன், சீதையை நான் மணந்தேன், சீதையை மணந்த உடனே சித்தனை கைகேயினுடைய வார்த்தையை கேட்டு யாரு தசரத சக்கரவர்த்தி இவருடைய தந்தையா கைகேயி மேல இவருடைய சித்தனை மேல அதீத பாசம் உடையவர் இல்லையா, பரதன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், ராமன் காடு போல வேண்டும் இல்லையா, 14 விடு காடாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் வாயிலாக தம்பி லட்சுமணைய துணை கொண்டு மனைவியாகிய சீதை அழைத்துக் கொண்டு பஞ்சவடி தீர்த்தம் நாடகத்தில பஞ்சவடி சொல்லக்கூடிய இடத்துல வர்ணசாலை இட்டு நாங்கள் அங்கே வாழ்ந்தோம். அப்படி வாழும் நேரத்தில் என்ன நடந்தது,
ராவணன் இல்லையா, ராவனுடைய தங்கை இல்லையா, சூர்ப்பனகை என்ன செய்தார், தானேகத்திலே அலைந்து வருகிற பொழுது அங்கே பார்த்தார். என்னை பார்த்த உடனே ஆசை கொண்டார். அப்படி ஆசை கொண்டதும் என்னோடு சேர வேண்டும் என்று உடனே வந்து ஆசையோடு காதல் வார்த்தை பேசும் சமயத்தில் நான் வேண்டாம் என்று தெரிவித்தேன். எனக்கும் மனைவி இருக்கின்றார், அதோ அங்க இருக்கிறான் என் தம்பியான லட்சுமணன். அவனுடைய மனைவி இங்கு கிடையாது இல்லையா, அதனால் அவனோடு சேர்ந்தால் அவனோடு சேர்ந்து பேசினால் உனக்கு அனைத்தும் கிடைக்கும், அவன் பருவம் உள்ளவன் புறப்படு என்று சொல்லிய உடனே தம்பி லட்சுமணனும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்தான். இருவருக்கும் வாக்குவாதம் தர்க்கம். அப்படியான உடனே மூக்குமுறை அறுத்தார், யாரு தம்பி லட்சுமணன், அதனை எங்கு சென்றார், அண்ணனாகிய ராவணிடம் செல்ல உடைய சென்று சொல்லிய உடனே கோபம் அடைந்தார். அப்படி கோபம் அடைந்ததும் அந்த சூர்ப்பனகை ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணா உலகத்தில் எத்தனை பெண்ணை பார்த்திருந்தாலும் அந்த சீதையை போல ஒரு பெண்ணை பார்த்திருக்கவே முடியாது, நான் ஒரு பெண்ணானவள், எனக்கு அவளை பார்த்த உடனே ஆச்சரியம் அதிர்ச்சியும் இருக்கிறது, அப்படி ஒரு பேரழகி, அவளோடு நீ ஒரு நாளாவது இருக்கணும், அவளை சிறையெடுத்து வாரும் என்று அவள் சொல்லிய வார்த்தைக்காக ராவணன் என்ன செய்தான், ஏரடியாக வந்தால் ஆகாது என்று அவருடைய மைத்துனாகிய மாரிசனை இல்லையா, மாரிசனை விடுத்து அங்கே காடகத்தில் மாடாக புறப்பட சொன்னான். அப்படி சொல்லும் போது மாரிசன் எத்தனைய வார்த்தைகளை சொன்னான், ரகு குலத்தில் வந்தவன் ராமன், அவனை வெல்லவும் கொல்லவும் இந்த உலகத்தில் யாரால முடியாது, ராமபானத்திற்கு இரையாகி விடுவாய், வேண்டாம் என்று தடுத்த உடனே முடியுமா முடியுமா முடியாதா என்று கேட்டதின் பயனாக, சரி முடியாது என்று சொன்னால் நீ என்னை கொன்று விடுவாய், உன்னுடைய பானத்தில் நான் இறந்து நரகத்தை அடைவதை விட ராம பானத்தினால் நான் மடிந்து சொர்க்கத்தை அடைகிறேன் என்று மானாக வந்தான் உண்மையான மான் என்று என்னுடைய சீதையானவள் அதன் மீது ஆசை கொண்டால் எத்தனை வார்த்தை சொல்லியும் கேட்கவில்லை இல்லையா, அப்படி வார்த்தை சொல்லியும் கேட்காத காரணத்தினால் அந்த மாய மான் என்று அறியாமல் நான் பின்தொடர்ந்து ஓடினேன். அப்படி ஓடுகிற நிலத்தில் பார்த்தவுடனே எங்கெங்கு ஓடுகிறது அலைந்து என்று பார்த்தவுடன் இழுத்தில் பானம் தொடுத்தி பார்த்தால் அவன் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தி, அப்படி மோட்சத்தை கொடுத்த உடனே தம்பியான லட்சுமணன் என் மனைவியான சீதைக்கு காவல் இருந்தார். அப்படி காவல் இருக்கும் போது ஐயோ என்று தம்பி லட்சுமணா என்று கேட்கிறதே, அவன் இருக்கும் போது லட்சுமணா என்று சத்தத்தோடு இருந்து விட்டான், யாரும் மாரிசன் அன்னார் தான் அழைக்கின்ற அண்ணனுக்கு காபத்தை நீ புறப்படி என்று சொல்லி என்னுடைய சீதையானவன் சொல்லும் போது லட்சுமணன் சொல்லுகின்றான், தேவராலம் மூவராலம் அசுரராலம் யாவற்றை